ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் இருக்கிற அந்தோணி தாஸ் அவர் வந்து ஒரு பூ கட்டுறவர். இந்த பெரிய ஃபங்க்ஷன், இந்த கோயில் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், டெக்கரேஷனாக செம்மையாக பண்ணுவார். அவர் பேர் அந்தோணி தாஸ். அவரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து பூ கட்டுற வீடியோலாம் இல்லை, இது மாதிரி வீடியோ நிறையா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டி தருவாங்களாம். பெங்களூரில் ஃபுல்லாக மோஸ்ட்லி பெங்களூரில் டெம்பிள் அது மாதிரி தான் அவங்க கட்டித்தருவாங்க. ஆந்திராவுக்கும் போயிட்டு கட்டித்தராங்க. சுற்றி வட்டத்தில் இருக்கிற அவங்களோட நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த மேரேஜ் கோயிலுக்கு எதுனா பூ டெக்கரேஷன் பண்ணணுன்னா, அலங்காரம் பண்ணணுன்னா அவரை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நல்லா கட்டியிருக்காரு, இந்த மாதிரி பூவுங்களாம் எப்படி அழகாக இருக்குது, இந்த மாதிரி பூவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அது மாதிரி பூவில் இவங்க டெக்கரேஷன் பண்ணிவிட்டு, இது வந்து சாமிக்கு மாலை, இந்த மேரேஜுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி மாலைலாம் யூஸ் பண்ணுவாங்க. சாமிக்கு மாலை எல்லாத்துக்குமே இவங்க பூ கட்டுறாங்க. அடுத்து ஒரு மாலை பார்க்குறோமா, இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததே வந்து ஒரு வாழை இலையில வச்சுருக்காங்க. இது மாதிரி வந்து நல்லா கட்டித்தருவாங்க. அவர் பேர் அந்தோணி தாஸ், சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃப்ளவர் இந்த மாலை பார்த்துருமா. அடுத்து ஒரு டெக்கரேஷன், இது வந்து இப்போ பார்க்குறது வந்து மேரேஜ் மேரேஜ் குரூப். இந்த டெக்கரேஷன்லாம் இருக்குல்ல பாருங்கள், அழகாக ஒரே கலரில் அந்த மஞ்சள் கலரு ஒயிட் கலர் பூவில் மட்டுமே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னா நீங்கள் இவருக்கு கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. குறைவான அமௌண்ட்டில் தான் இவர் வந்து பண்ணித்தரான்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு பண்ணித்தருவாங்க, இது சரிங்களா. அவங்க கட்டின வீடியோலாம் பாருங்கள். இவர் தான் அந்தோணி தாஸ். இவர் தமிழ் பேசுவார், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே இவர் பேசுவார். இவர் அவங்களோட டீம் இவங்க, அவங்களோட கட்டுவாங்கள அவங்களோட டீம் இது. இது மேரேஜுக்கு கட்டித்தராங்க. இது மாதிரி வந்து ரோஸ் ரோஸ்லாம் நல்லா கட்டுறாங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய ஒரு மாலை தான். இந்த மாலை பார்க்குறீங்களா, மிக பிரம்மாண்டமாக இது வித்தியாசமாக இருக்குது. எதில் கட்டினானே தெரியல, ஃப்ரூட்ஸ் வச்சு கட்டினானே தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன மாலை சத்தியமாக தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறையா நிறையா பூ டெக்கரேஷன் இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து ஒரு டெம்பிள், சின்னதாக கோயில் உள்ள போகிறாங்க, சாமி தெரியுதுங்களா. இன்னும் அலங்காரம் வெளியே பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா இவர் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசி நீங்கள் பேசி எவ்வளோ உள்ள சாமி மேலே கேட்டுங்களா, சின்ன சாமி அதுக்கு பூப்பார் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சின்ன சாமிக்கு. இது எல்லாமே அவங்க தான் பண்ணித்தருவாங்க, பூ டெக்கரேஷன்லேருந்து அலங்காரம் எல்லாமே பண்ணித்தருவாங்க. இது நீங்கள் இவருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். சாமியும் நல்லா இருக்குது, மூணு சாமி இருக்குது, சாமி பேர்லாம் தெரியல, அது மாதிரி சாமியாக நல்லா தான் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பார்க்குறாங்களா, ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், ஆப்பிள்லாம் மாலை கட்டுறாங்களா, எவ்வளோ ஆப்பிள் வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆப்பிளில் இவர் தான் பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பிளில் பூ கட்டுறதுலாம் இப்போ தான் பார்த்துருக்கேன். பெரிய இது வந்து என்ட்ரன்ஸ்லாம் கட்டுவாங்கள்ல, அது மாதிரி பெரிய ஒரு மாலை தான், நல்லாயிருக்கு. இது மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம், சரிங்களா.